அன்பர்களே, நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச சூப்பர் ஹிட் பிளாக்பஸ்டர் மூவியான குஷி படத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மே மாதம் 2000 ஆம் ஆண்டுல வெளிவந்த படம் தான் குஷி. படம் வந்து 20 வருடங்கள் ஆயிட்டாலும் நம்ம மனசுல நீங்கா இடம் பிடிச்சிருக்கு. டைரக்டர் எஸ் ஜே சூர்யாக்கு இது 2வது படம். மக்கரீனா மக்கரீனா, விசில் அடிக்கும் நிலவு தானா? மக்கரீனா மக்கரீனா, ரெக்கை மூளைக்கும் வயசு தானா? மக்கரீனா வாலி படம் பயங்கர ஹிட் ஆகவே எஸ் ஜி சூர்யாவோட திறமையை பார்த்து ஏஎம் ரத்னம் அவர்கள் எஸ் ஜி சூர்யாவை கூப்பிட்டு குஷி படத்தோட வாய்ப்பு கொடுத்திருக்காரு. ஏப்ரல் 2ஆம் ஆண்டுல தான் முதல்ல ரிலீஸ் பண்றதா இருந்தாங்க. ஆனா அலைப்பாயுதே மற்றும் கண்டுகொண்டேன் அதே ஏப்ரல்ல ரிலீஸ் ஆனதால ஒரு மாசம் தள்ளி மேல ரிலீஸ் பண்ணிருக்காங்க குஷி படத்தை. மேகம் கருக்குது, மின்னல் சிரிக்குது, சாரல் அடிக்குது, இதயம் பறக்குது, நான் சொல்லும் வேளையில் மழை நின்று போகட்டும், வானவில் கொடையிலே என் ஆடை காயட்டும், மழையை துளி போடு என் மார்பை உன் வீடு. எஸ் ஜி சூர்யாவோட முதல் படமான வாலி செம ஹிட் ஆகவே குஷிக்கும் சிம்ரனையே ஹீரோயினா போட முடிவிருந்ததான். ஆனா கொலு கொலுன்னு ஹீரோயின் வேணுங்கிறதால ஜோதிகாவை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு ஆணு ஒண்ணு நான் பார்த்தேன், கண்ணை திறந்து பார்க்க சொல்லி கேட்டேன், அவன் பார்த்த பார்வையில பச்சை தண்ணி பத்திக்கிருச்சு. தாய் தந்தை முகமே மறந்து நெஞ்சில் உந்த முகம் எழுதே, பரிச்சை எழுதும் பொழுதும் கவிதை எழுத வருதே. குஷி படம் தயாராயிட்டு இருந்த அதே காலகட்டத்துலதான் விஜய் கண்ணுக்குள் நிலவு படத்திலும் நடிச்சுட்டு வந்தாரு. கண்ணுக்குள் நிலவுல வித்தியாசமான பாத்திரங்கிறதால மிகுந்த கவனம் காட்டியிருக்காரு இளைய தளபதி. அதனால குஷியில ஃபோக்கஸ் செய்து நடிக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்ததாம். ஆனா பாருங்க, ரொம்ப ஹிட் ஆனது என்னமோ குஷி தான். யா சொல்வதோ யா சொல்வதோ, பதில் யா சொல்வதோ யா சொல்வதோ, கல்லுக்குள்ளே சிற்பம் தூங்கி கிடக்கும், சின்ன உள்ளி தட்டி தட்டி எழுப்பும், அது கல்லின் தோல்வியா வெற்றியா? குஷி படத்துல இடம்பெற்றிருந்த அனைத்து பாடல்களுமே பெரிய ஹிட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் குஷி படத்தோட பாடல்களை கேட்டு ஆடாதவங்களே இருக்க முடியாது. மியூசிக் டிரெக்டர் யாருன்னு தெரிஞ்சா ஷாக் ஆயிடுவீங்க. வேற யாரும் இல்லைங்க, தேனிசை தென்றல் தேவா தான். என்னதான் இவரு காப்பி அடிக்கிறதுல மன்னன்னாலும், காப்பி அடிச்சு அதை நமக்கு பிடிச்ச மாதிரி ஹிட் தர்றதுக்கும் தனி திறமை வேணும் இல்லையா? அந்த வகையில ஓ வெண்ணிலா பாடல் போர்ச்சுகீஸ் மொழி பாடல்லையும், மொட்டு ஒன்று மலர்ந்திட மறுக்கும் பாடல் மைக்கேல் ஜாக்சனோட வை யூ வான் அ ட்ரிப் ஆன் மீ என்ற பாடல்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுக்கப்பட்ட பாடல்னு சொல்றாங்க. நம்ம ஊர்ல கதை கட்டுறதுக்கு சொல்லவா வேணும், ஒரு படம் ரிலீஸ் ஆறதுக்கு முன்னவே அந்த படத்தோட டைரக்டரே ஆச்சரியப்படுற அளவுக்கு பல கிளை கதைகள் பிறக்கும். குஷி படத்தையும் விட்டு வைக்கல மக்கள். மும்தாஜ் ஒரு விதவை தாயினும், அவங்க தன்னுடைய மகளான ஜோதிகாவோட காதலர் விஜய் மேல காதல் கொள்றதுதான் கதைன்னு வதந்திகள் பரவி இருக்கு. இவ்வளோ பயங்கரமாலாம் யோசிக்கிறாங்கப்பா மக்கள். ஜோதிகாவுக்கு சிறந்த நடிகைக்கான ஃபிலிம்ஃபேர் விருது, த
தேவா அவர்களுக்கு தமிழ்நாடு அரசோட சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதும் கிடைச்சிருக்கு குஷி படத்துக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படி இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு என்னோட இணைஞ்சிருங்க நம்ம தேடல் உலகத்துல. நன்றி.